ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடிவர தேவன் செய்த மாபெரும் கிருபைக்காக நன்றி சொல்கின்றேன். இந்த நாளிலும் நாம் மிக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இதை அடிக்கடி மக்கள் கேட்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது எந்த புத்தகத்தில் இருக்கிறது என்றால், பொதுவாக எல்லா சபை போதகரிடமும் அல்லது எல்லா இறையியல் வகுப்புகளிலும் மக்கள் கேட்கிறதான ஒரு கேள்வி, 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 அதிகாரம் 15 வசனம். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்ததிலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை வேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். இந்த வசனத்தை எடுத்து கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள் என்கிற வார்த்தையுடைய பொருள் என்ன? அதாவது பிள்ளை பெற்ற பெண்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பா என்கிற ரீதியிலும் சிலர் கேள்வியை கேட்பார்கள். ஆகவே இது கடினமான கேள்வி என்று சொல்வதை விட ஒரு விதத்தில் அடிக்கடி கேட்கின்ற கேள்வி. சரி, இதை குறித்து அறிஞர்கள் மத்தியிலே பதிலை சொல்வதாக இருந்தால், ஒரு விதத்திலே ஏராளமான கருத்துகள் இந்த வசனத்தின் அடிப்படையிலே முன்வைக்கப்படுகிறது. ஆனால் எந்த ஒரு கருத்தையும் இதுதான் என்று அறுதியிட்டு சொல்வதற்கு சற்று சிரமமாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல முடியும். ஆகவே இன்றைய தினத்திலே நாம் எல்லா கருத்துக்களையும் முதலாவது பார்ப்போம், பின்பு அதிகபட்சம் எது சாத்தியமாயிருக்கலாம் என்பதை வேண்டுமென்றால் நாம் சற்று கவனத்தோடு பார்க்கலாம். ஆகவே 8 கருத்துகள், முக்கியமான 8 கருத்துகள் இங்கே முன்வைக்கப்படுகின்றன. அதை ஒன்றொன்றாக நாம் படிப்போம். முதலாவது கருத்து என்னவென்றால், பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்பதை சில அறிஞர்கள் என்ன விளக்குகிறார் என்றால், ஒரு பெண்ணுக்கு பிரசவம் என்பது மிக மிக சிக்கலான ஒன்று. சில வேளைகளிலே பிரசவத்தின் போது பெண்கள் மரித்து போவதும் உண்டு. இந்த காலத்திலே மருத்துவ விஞ்ஞானம் மிக அதிகமாக வளர்ந்திருக்கிறபடியினாலே பிரசவத்தின் போது பெண்களுடைய மரணம் குறைவாக இருக்கிறது. ஆனால் முற்காலங்களிலே இந்த மரண சதவீதம் சற்று கூடுதலாக இருந்ததென்று சொல்கின்றார்கள். ஆகவே பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்பது, ஒரு பெண் சுகப்பிரசவம் பெற்று தாயும் குழந்தையும் சுகமாக இருக்கும்போது அவள் பிரசவத்தின் போது வருகிற மரணத்திலிருந்து காக்கப்படுகிறாள் அல்லது மரணம் அடையாமல் காக்கப்படுகிறாள், உயிரோடு இருக்கின்றாள் என்பதைத்தான் இங்கே ரட்சிக்கப்படுகிறது, ரட்சிக்கப்படுவாள் என்கிற வார்த்தை சொல்கிறது என்று ஒரு விளக்கம். ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால், ரட்சிக்கப்படுவாள் என்கிற அல்லது ரட்சிப்பு என்கிற வார்த்தை நாம் இன்றைக்கு புரிந்திருக்கிற வண்ணமாக பாவத்திலிருந்து விடுதலையை மட்டும் சொல்வதில்லை. பொதுவாக யூதருடைய பார்வையிலே, அதிலும் குறிப்பாக முதல் நூற்றாண்டு யூதருடைய அல்லது யூத பின்னணியில் இருந்து வருகிற கிறிஸ்தவருடைய பார்வை என்னவென்றால், ரட்சிப்பு என்கிற வார்த்தை பல பொருட்களை கொண்டது. நோயிலிருந்து விடுவிக்கப்படுவதை ரட்சிப்பு என்று தான் சொல்வார்கள். எதிரி படைகளிடமிருந்து பாதுகாக்கப்படுவதையும் ரட்சிப்பு என்று தான் சொல்வார்கள். ஏதாவது ஒரு ஆபத்திலிருந்து காக்கப்படுவதையும் ரட்சிப்பு என்று தான் சொல்வார்கள். இதே போல சுகப்பிரசவத்தின் மூலம் ஒரு பெண் தன்னுடைய உயிர் போகாமல் அவள் உயிரோடு இருப்பாள் என்றால் அதையும் ரட்சிப்பு என்று தான் சொல்வார்கள். ஆகவே அந்த ரீதியில்தான் இங்கே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சிலர் சொல்கின்றார்கள். ஆகவே
பிரசவம் முடிந்த பெண் தன்னுடைய சரீரமானது அந்த சகல பிரசவ வேதனையிலிருந்து காக்கப்பட்டு பிள்ளையும் பெற்று சுகமோடு சுகத்தோடு வாழ்வதைத்தான் இங்கே இரட்சிப்பு என்று சொல்கிறது என்று ஒரு விளக்கம். இது முதலாவது விளக்கம் என்று நாம் பார்க்கின்றோம். எல்லா அறிஞர்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை. ஆகவே வேறு சில அறிஞர்கள் வேறு கருத்துக்களை சொல்கின்றார்கள். அந்த இரண்டாவது கருத்து என்னவென்றால், முற்காலத்திலே ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் அவளை சபிக்கப்பட்டதாக கருதுவார்கள். அது மட்டுமல்ல, பல வேளைகளிலே ஒரு பெண்ணுக்கு பிள்ளை இல்லை என்றால் அவளுடைய கணவன் இரண்டாம் தாரம் திருமணம் செய்வார். அப்படி இரண்டாம் தாரம் திருமணம் செய்யும் போது இந்த பெண்ணுக்கு உள்ள முக்கியத்துவம் குடும்பத்திலே குறையும். அது மட்டுமல்ல, பல வேளைகளிலே அவர்கள் வீட்டை விட்டு விரட்டப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அல்லது தன்னுடைய கணவனுடைய இரண்டாம் தாரத்தினால் அதிக கேவலமாக நடத்தப்படுகிற சூழல்களும் உண்டு. இதற்கு உதாரணமாக நாம் பார்ப்பது எங்கே என்றால், ஒன்று சாமுவேல் புஸ்தகத்திலே சாமுவேலுடைய தாய் அன்னாளுடைய ஜெபம் நமக்கு தெரியும். அவளுடைய கணவனார் அவளோடு அன்பாகத்தான் இருந்தார், ஆனால் அவளுடைய சக்களத்தை அவளை வேதனைப்படுத்தினாள் என்று பார்க்கின்றோம். இதே போலத்தான் பெண்களுடைய நிலை இருந்தது, பிள்ளை இல்லாத பெண்களுடைய நிலை இருந்தது. ஆகவே ஒரு பெண்ணானவள் தனக்கு பிள்ளை பிறக்குமானால் தன்னுடைய குடும்பத்திலே தனக்கு ஒரு கனத்தை பெற்றுக் கொள்வாள். தன்னுடைய கணவனிடம் தனக்குரிய முழு உரிமையையும் அவள் பெற்று காக்கப்படுவாள். குடும்பத்தை விட்டு விரட்டப்பட மாட்டாள், அல்லது சக்களத்தினாலே வேதனையான வார்த்தைகள் மூலம் பேசப்பட மாட்டாள். ஆக இப்படிப்பட்ட காரியத்தை குறிப்பதற்குத்தான் பிள்ளை பேற்றினாலே இரட்சிக்கப்படுவாள் என்கிற வார்த்தை சொல்கிறது என்று சிலர் விளக்குகிறார்கள். ஆகவே இதை இரண்டாவது கருத்தாக சில அறிஞர்கள் முன்வைக்கின்றார்கள். மூன்றாவதாக ஒரு கருத்து இருக்கிறது என்னவென்றால், ஒரு பெண்ணானவள் பிள்ளை பெற்று அந்த பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கும் போது அவள் சமூக ஒழுக்கத்தை பேணுகிறாள். அந்த விதத்திலே அவள் சமூகத்துக்கு பயனுடையவளாகவும் இருக்கின்றாள். ஆகவே சமூகம் ஒழுக்கம் பேணுவதற்கு இவளுடைய அல்லது சமூகமானது தொடர்ந்து வளர்ந்து வருவதற்கு பிள்ளை பேர் உதவும். ஆகவே பிள்ளை பேர்னால் ரட்சிக்கப்படுவது என்பது ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்திலே பிள்ளை பெற்று அந்த பிள்ளைகளை வளர்த்து சமூக ஒழுக்கத்தை பேணுவதைத்தான் பிள்ளை பேற்றினாலே அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லுகிறது என்று மூன்றாவது விளக்கமாக இருக்கிறது. நான்காவது ஒரு கருத்து என்னவென்றால், பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்பது ஒரு பெண்ணானவள் பிள்ளையை பெற்று அதை குடும்பத்திலே பேணுவதன் மூலம் தேவையில்லாமல் சபை பணிகளிலே ஈடுபடுவதிலிருந்து அல்லது அதிகப்படியான சபை பணிகளில் ஈடுபடுவதிலிருந்து அவள் விலக்கி வைக்கப்படுகிறாள். அதாவது அதை எப்படி சொல்றதுன்னா, சபை ஊழியங்களிலே ஒரு ஆர்வம் உள்ள பெண் என்று வைத்துக் கொள்வோம். அவளுக்கு சபையிலையும் பணி இருக்கிறது, குடும்பத்திலும் பணி இருக்கிறது. அப்படி இருக்கையில் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்று வைத்துக் கொண்டோம் என்றால் அவள் சபை பணியிலிருந்து சற்று ஓய்வெடுத்து அல்லது விடுவிக்கப்பட்டு தன்னுடைய பிள்ளையை கவனிக்க நேரம் கொடுக்கப்படுகிறவளாக அவளுக்கு ஒரு விதமான சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது கூட சொல்லலாம். அதாவது அவள் பிள்ளையை பெற்று பிள்ளை வளர்க்கிற பணி அவள் ஒழுங்காக செய்தால் போதும், சபை பணியில் அவள் செய்ய வேண்டாம். ஆகவே சபை பணியிலிருந்து அவளுக்கு ஒரு விடுப்பு போல கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்கிற வார்த்தை சொல்கிறது என்று
நான்காவது ஒரு விளக்கத்தை சிலர் சொல்லுகின்றார்கள். ஐந்தாவது ஒரு விளக்கம் என்னவென்றால், ஆதியாக மூன்று பதினைந்து வசனத்தை நாம் படிப்போமானால், சற்று உங்களுடைய பைபிளை ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துக்கு திருப்புவோம். மிக மிக முக்கியமான ஒரு வசனம் ஆதியாக மூன்று பதினைந்து, அதை நான் வாசிக்கின்றேன். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். தொடர்ந்து படிக்கும்போது அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பருவப்பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை வருவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இப்படி வருகிறது. இந்த ஆதியாகமம் மூன்று பதினைந்தாம் வசனத்தை படிக்கும்போது நம் அனைவருக்கும் தெரியும், பலமுறை இதற்கு முன்பு கூட நாம் இதை பேசியிருக்கின்றோம் நினைக்கின்றேன். ஒருவேளை அப்படி இல்லை என்றால் மீண்டும் அதை நினைவுபடுத்துகின்றேன். மனிதன் பாவம் செய்த போது அந்த பாவத்திற்கான மீட்பர் பிறப்பார் என்பதை முன்னறிவிக்கிற முதலாவது தீர்க்க தரிசன வசனம்தான் ஆதியாகமம் மூன்று பதினைந்து. அதை ஆங்கிலத்திலே புரோட்டோ இவாஞ்சலியோன் என்று சொல்வார்கள், அதாவது முதலாவது சுவிசேஷம், முதலாவது அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. மனிதன் பாவத்தில் விழுந்தபோது தேவன் அவனுக்கு கொடுத்த முதலாவது நற்செய்தி, ஸ்திரீயின் வித்து மூலம் ஒருவர் பிறப்பார், அந்த பிறப்பு மூலம் முழு உலகத்திற்கும் மீட்பு வருங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் மூன்று பதினைந்து. ஆகவே ஸ்திரீயின் பிள்ளை பேட்டினால் ரட்சிக்கப்படுவாள் என்பது ஆதியாகமம் மூன்று பதினைந்துடைய நிறைவேறுதல் மரியாளுடைய வாழ்விலே நடந்ததை அது இங்கே சொல்லுகிறது. அது ஏவாளினால் உண்டான பாவத்திற்கு மரியாள் மூலம் பிறந்த குழந்தை மூலம் மீட்பு உண்டாகிறது என்பதை இங்கே நினைவுபடுத்துகிறது என்று சிலர் சொல்வார்கள். ஏன் அதை அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், பதினான்காம் வசனத்தை படிக்கும்போது, மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று சொல்கிறது. ஆகவே இங்கே அந்த ஏவாள் மீறினாள், ஆனால் ஏவாளுடைய மீறுதலுக்கு பரிகாரமாக மரியாள் மூலம் பிறந்த குழந்தை மூலம் மீட்பு வருகிறது என்பதை இந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சிலருடைய விளக்கம் இருக்கிறது. அடுத்ததாக வேறு சிலர் இதே கருத்தை தான் சற்று வேறுபாடு சொல்வார்கள். அது என்னவென்றால், இங்கே சொல்லப்படுகிற வசனம் மரியாளையும் சொல்லலாம், அல்லது ஏவாளுக்கு முதலாவது குழந்தை பிறந்தபோது அவள் ஒரு வார்த்தை சொல்வார், அதையும் நம் ஆதியாகமத்திலே தான் பார்க்க முடியும். ஆதியாகமத்திலே நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஆகவே சில அறிஞர்கள் சொல்வது, இந்த வசனம் மரியாளை சொல்லவில்லை, ஆனால் ஏவாளுக்கு முதலாவது பிறந்த பிள்ளையை தேவன் கொடுத்தார் என்றும், தேவன் அந்த காயினை கொடுத்தபோது ஏவாளுக்குள்ளாக ஒரு மரண பயம் இருந்தது, ஏற்கனவே பாவத்தினால் சபிக்கப்பட்டவளாக இருக்கின்றாள் உருவத்திலே. ஆகவே அவள் ஒருவேளை மரண பயத்தினால் இருந்திருக்க வேண்டும், பிள்ளை பிறக்கும் போது மரித்து விடுவேன் என்கிற பயம் அவளுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பயத்திலிருந்து அவள் மீட்கப்பட்டதைத்தான் அங்கே கர்த்தரால் பெற்றேன் என்று அவள் சொல்லுகின்றாள். அது அவளுக்கு ரட்சிப்பாக அவள் கருதுகின்றாள், கருதினால் கருதி இருக்க வேண்டும். ஆகவே அதைத்தான் இந்த வசனம் நினைவு கூறுகிறது என்று சொல்லுகிற உண்டு. ஆகவே இந்த ஒரே வசனத்துக்குள்ளாக ரெண்டு கருத்து இருக்கிறது. ஒன்று, இது மரியாதையும் சொல்லலாம், அல்லது ஏவாள் தன்னுடைய பிள்ளை பெற்றதை நினைவுபடுத்துவது தான் இங்கே பவுல் மேற்கோள் காட்டுகிறார் என்று சொல்வார்கள். அதுக்கு காரணம், அதுக்கு முந்தின வசனத்திலே ஆதாமையும் ஏவாளையும் ஒப்பிட்டு பேசப்பட்டுள்ளபடினாலே. ஆகவே அதை சிலர் அந்த விதமாக விளக்கங்களும் உண்டு. எப்படியும் இது
பெரும்பான்மையானவர்கள் இந்த இடத்திலே அது ஏவாளை விட மரியாளைத்தான் அது சொல்லுகிற என்கிற கருத்தை முன்வைக்கின்றார்கள். அடுத்ததாக ஆறாவது வசனம் என்று சொல்லும்போது, குழந்தை பெறுகிறது பெண்களுக்காக இருக்கின்றதான் ஒரு பொறுப்பு, அல்லது அவருடைய உடல் ரீதியாக அது அவனமாகத்தான் ஆண்டவர் அவர்களை அமைத்திருக்கின்றார். ஆகவே அவர்கள் அந்த பிள்ளை பெறு என்கிற செயல் மூலம் தங்களுக்குரிய மீட்பை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். அதாவது இதை என்ன சொல்றதா இருந்தால், முற்காலத்தில் குறிப்பாக யூதர்கள் மத்தியில் ஒரு கருத்து இருந்தது, மற்ற சமயங்களும் ஒரு மற்ற சமூகங்களில் இருந்திருக்கலாம், பெண்கள் பாவிகள் என்றும் பெண்களுக்கு மீட்பு இல்லை என்கிற ஒரு கருத்து சில யூதர்கள் மத்தியில் இருந்தது. சில யூதர் அபிமார் அதை தீவிரமாக கூறியதாகவும் போதித்ததாகவும் சிலர் சொல்கின்றார்கள். ஆகவே பவுல் இந்த இடத்திலே அந்த விதமான, அதாவது பெண்களை பாவிகள் என்று கருதுகிற யூதர்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக, பெண்களுக்கு மீட்பு உண்டு என்பதை சொல்வதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அதாவது 14 1 Timothy 2:14, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று சொல்வது ஏவாளை குறிக்கிறது. ஆகவே அந்த ஏவாள் மூலம் ஏவாளை தொடர்ந்து வருகிற அனைத்து பெண்களுமே பாவிகள் என்பது இந்த யூத கருத்து. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் என்றால், அப்படி அல்ல, ஏவாள் பாவிதான், வஞ்சிக்கப்பட்டவள் எல்லாம் உண்மைதான், ஆனால் அவள் பிள்ளை பெற்றாள் அல்லவா, அதுபோல அந்த பிள்ளை பெற்ற அந்த ஒரு நிகழ்வு மூலம் ஆண்டவர்களை பாதுகாத்தது போல அனைத்து பெண்களுமே மீட்புக்கு தகுதியானவர்கள்தான் என்று ஒரு விளக்கத்தை கொடுக்க முன் வருகின்றார்கள். அடுத்ததாக 7வது கருத்து என்னவென்றால், ஒரு பெண்ணானவள் தன்னுடைய குடும்பத்திலே கணவனுக்குரிய கடமைகளை செய்து வரும்போது அவள் மீட்கப்படுகிறாள். ஆகவே மீட்பிலே ஆணும் பெண்ணும் சமந்தான். ஆகவே இந்த வசனத்தை வேறு விதங்களிலே போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று 7வது கருத்தை சொல்கின்றார்கள். 8வது ஒரு கருத்து என்னவென்றால், நல்ல தாய் உள்ளம் கொண்ட பெண்கள் மீட்கப்படுவதை தான் இங்கே பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்கிறது. அதாவது ஒரு பெண்ணானவள் தாயுள்ளம் கொண்டவளாக இருக்க வேண்டும், குறிப்பாக கிறிஸ்தவ பெண்கள். அந்த தாயுள்ளத்தோடு ஒரு பெண் இருக்கும்போது அவள் மீட்கப்பட்டதுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. சரி, இப்போது கேள்வி, அப்படியானால் பிள்ளை பெறாதவர்களுக்கு மீட்பு இல்லையா என்றால், அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துக்குள் அனைவரும் சமந்தான், ஆனந்தமில்லை பெண்ணென்றுமில்லை என்று பைபிளே நமக்கு சொல்லுகிறது. ஆனால் சபையிலே இருக்கிற ஒரு பெண் தான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இருந்தால் மட்டும் போதாது, அவளுடைய தாய்மையின் குணங்கள் குடும்பத்தை கவனிப்பதிலே பிள்ளைகளை கவனிப்பதிலே இருக்க வேண்டும். அப்படி அவள் இருக்கும்போது அவள் மீட்கப்பட்டவளாக இருக்கிறாள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அது இன்னொரு விதத்தில் சொல்வதாக இருந்தால், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு பிள்ளைகளை கவனிக்காமல் மனம் போல போக முடியாது, ஊதாரி போல வாழக்கூடாது. அவளுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவள் கணவனை மட்டுமல்ல தன்னுடைய பிள்ளைகளையும் கவனமாக கவனிப்பாளானால் அவள் ரட்சிக்கப்பட்டவளாக இருக்கிறாள் என்பதற்கு ஒரு உறுதியாக இருக்கிறது என்று சொல்கிறார். பிள்ளை பேர் அவளை ரட்சிக்காது, ஆனால் அதை கடைசி கருத்தை விளக்கினேன், 8வது கருத்தை, பிள்ளை பேர் அவளை ரட்சிக்காது ஆனால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு பெண், குறிப்பாக சபையில் இருக்கிற பெண், தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் கவனமாக அன்போடும் கனிவோடும் பொறுப்போடும் கவனித்துக் கொள்வதன் மூலம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அவள் உறுதிப்படுத்துகிறாள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இப்படி 8 கருத்துக்களை நாம் இங்கே பல்வேறு அறிஞர்கள் சொல்லியதன் அடிப்படையிலே பார்த்திருக்கின்றோம்.
இப்போது இது குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குமானால் அதை கேட்கலாம். எந்த கருத்தை நீங்க ஆமோதிக்கிறீங்களா? அதான் பிரதர், இது பொதுவாக நான் கடைசியாக சொன்ன கருத்தும் ஓரளவு, அதான் எல்லா கருத்தும் அதான் சொல்லல, இது இதில் எது சரியானது என்று எந்த அறிஞனாலும் இதுதான் என்று அறிஞ்சிட்டு சொல்ல முடியவில்லை. ஏன்னா பவுல் ஜெனரலாக சொல்லிட்டு போகிறாரு, சபை ஒழுக்கத்தை குறித்தும் சபையிலே ஒரு மேய்ப்பர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஆலோசனை இருக்கிறது, பெண்கள் சபையிலே எவ்வளவுமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனை தான் அந்த வசன பகுதி சொல்லுகிறது. குறிப்பாக ரெண்டாம் அதிகாரம் 11 நாம் படிப்போமானால், 10 படிப்போமானால், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தெய்வபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆகவே கேரக்டர் பில்டிங் தான் பேசுகிறது என்று சிலருடைய விளக்கம். ஆகவே கேரக்டர் பில்டிங் தான் பேசுகிறதாக இருக்குமானால் நாம் கடைசி பார்த்த கருத்து தான் ஒத்துவரும். என்ன கருத்து? ஒரு பெண்ணானவள் சபையில் இருக்கிற பெண் என்று சொல்லும்போது பொதுவாக அல்ல, சபைக்குள்ளாக இருக்கிற ஒரு பெண்ணானவள் தான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதை வெறும் வாயினாலே சொன்னால் போதாது, தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் கவனிப்பது மூலம் அவள் ரட்சிக்கப்பட்டதை உறுதிப்படுத்துகிறாள் என்பதைத்தான் சொல்வதாக கருதுவதற்கு இடம் இருக்கிறது. ஆகவே கடைசியாக சொன்ன கருத்து, அதாவது ரட்சிப்பை தன்னுடைய குடும்பத்தை நல்வழியிலே கவனிப்பது மூலம் ஒருத்தி நிரூபிக்க வேண்டும், அல்லது உதாசீனமாக குடும்பத்தை நடத்தாமல் ஞானத்தோடும், அதான் நம்ம அந்த 10 படிக்கணும், ஞானத்தோடும் தெளிந்த புத்தியோடும் குடும்பத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும், அதுதான் அவள் மீட்கப்பட்டதுக்கு அடையாளமாக இருக்கிற என்பதுதான் பவுலுடைய போதனை. இது அந்த அந்த வசனத்துடைய சொற்றொடர் அடிப்படையிலே ஒரு விளக்கம். இதும் ஓரளவு சரியாக இருக்கிறது என்று எனக்கு படுகிறது. இன்னொரு கருத்தும் சாத்தியம்தான். என்னவென்றால், அந்த சமூக யூத சமூக பின்னணியில் அவர் சொல்வதாக இருந்தால், ஒருவேளை நாம் ஏற்கனவே பார்த்தவண்ணமாக ஒரு குழந்தை இல்லாத பெண் குடும்பத்திலே உள்ள தன்னுடைய அந்தஸ்தை அவள் இழந்து போவாள். ஏனென்றால் கணவன் மறுமணம் செய்து விடுவார். ஆக குழந்தை பிறக்குமானால் அவள் தன்னுடைய குடும்பத்திலே தனக்குரிய இடத்தை காப்பாற்றிக் கொள்வாள். அதைத்தான் இங்கே ரட்சிக்கப்படுகிறது என்று சொல்வது. இந்த ரெண்டும் எனக்கு பொருத்தம் போல தெரிகிறது. ஒன்று சமூக சூழல் அடிப்படையில் உள்ள விளக்கம், அல்லது இந்த வசனத்துடைய பகுதியிலே பெண்களுடைய குணாதிசயத்தை பற்றி பேசுகிறது. பாருங்க, 11 வசனத்தை கூட, ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும், எண்ணத்தினானவனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள், மேலும் ஆதான் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதல் உட்பட்டாள், அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். ஆகவே இந்த கான்டெக்ஸ்டை பார்க்கும்போது ஒரு பெண் தன்னுடைய குணாதிசயத்தை, ரட்சிக்கப்பட்ட பெண் தன்னுடைய குணாதிசயத்தின் மூலம், குறிப்பாக பிள்ளைகளை வளர்ப்பது மூலம் தன்னுடைய ரட்சிப்பை சபைக்கு சாட்சியாக காட்ட வேண்டும். இதுவும் சாத்தியம். அல்லது ஒரு பெண் குடும்பத்திலே தனக்குரிய அந்தஸ்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவள் குழந்தை பெற்றால்தான் அது சாத்தியமாக, அல்லது கணவன் இரண்டாம் தரம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே குழந்தை பெறுவள் தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்வாள். இந்த ரெண்டும் சற்று பொருத்தம் போல எனக்கு தெரிகிறது. ஆனால் இதை இதுதான் சரி என்று சொல்வதற்கு சற்று கடினம். ஏனென்றால் மற்ற கருத்துக்களும் சிலருக்கு சரியாக தோணலாம். ஏன்னா பவுல் ஏன் இப்படி சொன்னார் என்பதுக்கு கூடுதல் விளக்கத்தை அவர் அங்கே தரவில்லை. ஆகவே சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் எப்போது இப்படி சிக்கலான இடங்களிலே நாம் எப்படி தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால் அதையும் சொல்வது நன்றாக இருக்கும். நாம் எடுக்கிற கருத்து அல்லது சொல்யூஷன்
அல்லது நம்ம பைபிள்ல இருந்து கடினமான போதிக்கு ஒரு பதிலை நாம் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது அந்த பதிலானது பைபிளின் பிற வசன பகுதிகளோடு முரண்படக்கூடாது. அப்படி முரண்படுமானால் நம்முடைய கருத்து தவறு. ஆகவே முரண்படாத பைபிளுடைய போதனையோடு, அது பழைய ஏற்பாட்டின் போதனையாக இருக்கட்டும் அல்லது புதிய ஏற்பாட்டுடைய போதனையாக இருக்கட்டும், பொதுவாக ரெண்டையும் பொருத்தி பார்க்கும்போது ரெண்டிலும் எந்த இடத்துல முரண்படவில்லை என்றால் அந்த கருத்தை நாம் ஓரளவு பரிசீலிக்கலாம். சரியா தவறா என்று தீர்மானிப்பதற்கு முன்பாக ஒருவேளை இந்த கருத்தும் சரியாக இருக்கலாம் என்கிற ஒரு பரிசீலனைக்கு வைக்கலாம். ஆகவே அந்த விதத்திலே இந்த ரெண்டு கருத்தை நான் முன்வைக்கின்றேன். நீங்கள் கேட்டனாங்க, இங்கே எதை நம்புறீங்கன்னு கேட்டனாலும் அப்படி சொல்கிறேன். மற்ற கருத்துக்களையும் சிலர் முன்வைப்பார்கள், ஏனென்றால் அவைகளும் பல இடங்களிலே பைபிளுக்கு முரண்பட்ட போல தெரியவில்லை. ஆகவே இந்த ஒரு வசன பகுதியிலே சற்று கவனமாகத்தான் நாம் கையாள வேண்டியிருக்கிறது, அணுக வேண்டியது இருக்கிறது.